வந்தவினையும் வருகின்றவள் வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தல் நகர் செந்தல் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா முருகா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடைபெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் அடுத்தடுத்த நிலையை தெரிந்து கொண்டிருக்கேன், புதுசாக ஒன்று படிக்கிறேன்னு சொல்லிட்டா அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இது அத்தனையும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீயந்திரம் வகுப்பு, சிவசூத்திரம் வகுப்பு, பைரவம் படித்தவர்கள், இப்போ திரையம்பகம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தினம் தினம் ஏற்பட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க நிச்சயமாக இந்த ஆன்மீக விஷயங்கள் நாம் கலந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரிய வெற்றிகள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்பத்து நொடி பொழுது என்னுடையது, இந்த நொடி பொழுதை நான் வைத்து எதையுமே சாதிக்க முடியும். இந்த உன்னதமான சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, இன்றைக்கி ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்ம அற்புதமான சில ஆன்மீக தகவல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்துட்டிங்க ஏலக்காய் மாலையை பற்றி கேட்டிருந்தீங்க, யாருக்கு ஏலக்காய் மாலை போடுறது அப்படின்னு கேட்டிருந்து. அதாவது மகாவிஷ்ணுவுக்கு நரசிங்கருக்கு ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப விசேஷம். ஏலக்காய் மாலை போட்டோம்னா என்ன மாற்றம், பெயர் புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு எதிர்பார்த்துறவாளுக்கு ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம வாசனை திரவியங்களை சுவாமிக்கு போட போட நமக்கு இன்னும் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சுக்கரன் ஆதிக்கம் பெருகக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம ஏலக்காய் மாலையை பற்றி நம்ம பார்த்தோம். நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில், வள்ளலார் பெருமான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாரிமுனையில் ஒரு முருகர் கோயிலில் உருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிற பாடல்களை ஒரு கோயிலில் பாடியிருக்கார். அந்த கோயிலின் பெயர் என்ன, இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன தெரியுமா, விவேகானந்தர் பாறை எங்கே இருக்குது? சார், அஸ்ட்ராலஜிக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. என்ன சார் சம்மந்தம் இருக்குது? நம்ம கலாச்சாரத்தை கிழக்கிலிருந்து வந்த வெளிச்சம் என்று, கிழக்கிலிருந்து வந்த வெளிச்சம் என்று யாரை சொல்லியிருக்காங்கன்னா விவேகானந்தர் தான் சொல்லியிருக்கார். விவேகானந்தர் இந்த சாஸ்திர சம்பிரதாய நம்மளுடைய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமானது இல்லையா? சரி, இன்றைக்கி ஏன் விவேகானந்தரை பற்றி பேசுகிறோம், இதை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். ஆக விவேகானந்தருடைய பாறை எங்கே இருக்குது, விவேகானந்தர் பாறைன்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது, இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்ப்போம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/7/2021 ஸ்ரீபிளவ வருஷம் ஆணி மாதம் 20ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மதியம் 12:20 வரை பின்பு பரணி. இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரம் அஸ்தம். கன்னிராசி நல்ல நேரம். காலை 6:00 முதல் 7:00 வரை ராகு காலம். மாலை 4:30 முதல் 6:00 வரை யமகண்டம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி சுவாமி விவேகானந்தருடைய நினைவு நாள். எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்குது, அந்த சக்திகளை நீ வெளியில் தேட வேண்டாம். எல்லா பவரும் உங்ககிட்ட இருக்குது, அந்த பவரை நீ வெளியில் தேடவே வேண்டாம். இதற்கு உதாரணமானவர் விவேகானந்தர். குரு பக்தி அப்படிங்கிறவருக்கு உதாரணமானவர் விவேகானந்தர். நரேந்திரனாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையே வேறையாக இருந்தது, விவேகானந்தராக இருக்கும்போது அவர் வாழ்க்கையே வேறையாக இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டு நிலைப்பட்டது. அந்த இரண்டு நிலையில் பக்குவ நிலைப்பட்டோம்னா தேசம் ஆன்மீகம் இது ரெண்டும் இரண்டு கண்களாக அவர் கண்ணுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் ஜெயித்தா பத்தாது, என்னோட சேர்ந்து இந்த தேசம் ஜெயித்ததுன்னா அது கூட சேர்ந்து நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை விவேகானந்தர் நமக்காக எடுத்துரைத்தார். அப்பேற்பட்ட மகானின் நினைவு நாளாக இன்றைய தினத்தில் அவரை வணங்கி
நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு தசமி திதி ரொம்ப விசேஷகரமான திதிங்க. இந்த தசமி திதி அற்புதமான திதின்னு சொல்லி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். சரி, நாளுக்கு உண்டான பிரத்யேக ராசி பலன் பார்க்கணும் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி நடந்துட்டுருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சில காரியத்தை பண்ணலாங்கிற ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த பயங்கள்னு சொல்ல ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் நிறையா சொல்லுவோம். நம்மளுக்குன்னு ஒன்று வரும்போது இப்படி குழப்பமாக இருக்கே என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு விசேஷகரமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பண சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அட்டா பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. தெரியாதவாளை நட்பு வச்சுக்கிறதும், தெரியாதவாட்ட வீடு வரைக்கும் கூட்டின்னு வரதும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகும், ஃபேக்ட்ரி சம்மந்தமாக. அதே சமயத்தில் பெரிய ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கும், அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய கட்டுமான பணி, அதில் ஏதாவது பாதியில் தடங்களானவளுக்கு திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவா, சரி திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பெற்றாளுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துட்டோம்னா அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் அவளுக்கு தேவையான ஏதாவது ஹெல்ப்னால் உடனே பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி கூட்டு தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள், ஒரு சில சந்திப்புகள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான் நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில நல்ல விஷயங்கள்லாம் தள்ளி போடப்படாது, உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணி உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரும். பிஎஸ்டி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பெரிய பெரிய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். தந்தையாருக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பார்த்துப்பேன். வயதான வாழக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். பூர்வீக சொத்து லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் இவாளை நம்பி இதை விட்டுட்டோம் தப்பு, கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டது நமக்கு லாஸு. கொஞ்சம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கவனிப்பேன், அதுவும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன நிலையில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோ, தொழிலை பெருக்கணுங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடை, இடம், வீடு, இடமாற்றம் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையானவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுப்பேன், அதுவும் உங்களுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராஜராஜேஸ்வரி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பேன், நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இவா இப்படி பேசிட்டா, அவள் அப்படி பேசிட்டான்னு மூணாவது யாராவது சொன்னான்னா அது பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். பேசுனா பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறத விட்டுடுங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பெருமாள்கிட்ட விட்டுடுங்க, மீது எல்லாம் அவர் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தாலே போதும், பயப்படவே வேண்டியது கிடையாது. தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் இறங்கும் போகிறதும் பெரியவங்களை நினச்சிட்டு இந்த காரியத்தை பண்ணுங்கள், குலதெய்வத்தை நினச்சிட்டு பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, திடமான சிந்தனைகள், திடமான செயல் இருந்தால் போது எதுக்குமே பயப்பட வேண்டாம். நிச்சயமாக எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட நிலையிலையும் அவள் மீண்டு வருவாள். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும்.
சிறுப்பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும் இந்த இதை பிள்ளத்துலேருந்து விட்டுணும். அது கெட்டது, இது வேண்டவே வேண்டான்னு நினச்சதை திருப்பி தொடரவே கூடாது. அதில் ரொம்ப மனதில் திடத்தை வச்சுட்டா போதும். புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு சக்ஸஸ் கூடி வரும், கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிறர் மூலமாக சில உதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமாக நடக்கும், திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நல்ல நபர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார், மனதில் ஒரு பெரிய திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பெரிய பட்டய படிப்புகள்லாம் படிக்கிறவாளுக்கு நிச்சய அனுகூல்யம், ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியது. யூனிவர்சிட்டி சம்மந்தமாக சார் நான் இந்த மார்க் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், விளையாட்டுத் துறையில் நான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பெரிய பட்டங்களுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, பூமி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோ, ஆர்கானிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை கூடி வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்கள் அமைதி, நிறைய விஷயத்தில் யோசித்து யோசித்து பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமான்னு யோசித்து பேசுவேன், நிச்சயமாக அந்த அமைதி பூரா உங்களுக்கு உதவியாக ஏன்னா நிறைய லிசன் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். இதெல்லாம் பேசி ஒரு காரியம் நடக்கலை, பேசாமல் இருந்து சில காரியத்தை கவனிப்போம், இது வெற்றி ஆகும்னு சொல்கிற மாதிரி அரசியலில் இருந்துன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய குடும்ப பிரச்சனை இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், ஒற்றுமைகள் கூடி வரும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, சீக்கிரமாக விற்றுடலாம், ஒரு பொருளை வாங்க முடியாது, அதனால் பார்த்து விற்கும் பொழுது கவனமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ குபேர வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனை அனுகூல்யத்தை தரக்கூடிய மாற்றம், இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும், யாட்டியாவது பேசுறது ஃபோனில் நேரில் உயர்ந்த அதிகாரிகள் கூட பேசுறது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்ம இத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிருக்குங்கிற ஒரு உன்னதமான பலன்களை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களே நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பெற்ற தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, சிறு பிரயாணம் தூர பிரயாணம் மகிழ்ச்சி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். ஒரே நேரத்தில் பத்து வேலை வந்துடுத்துன்னு நான் என்னத்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். சில நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வான், சில நேரங்கள் பின்னாடி பேசுகிறவாழ கவனமே வேணும், வெற்றி வெற்றி வெற்றிங்கிற அடுத்த அடுத்த நிலைக்கு நீங்கள் போவே. ஒரு குதிரை எப்படி கண்ணில் கடிவாளத்தை கட்டிட்டு அதை கோலை நோக்கி நகர்றதோ அதே போன்று நகர்ந்து பாரு, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கஷ்டம் யார் வயிற்றில் தான் இல்லை, யாருக்கு தான் இல்லை, அதையும் தாண்டி வந்துடுவேன். என்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம், அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பொதுவாக ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும், நிறைய தடங்கள் திருஷ்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிரக திருஷ்டி கிரகன வீடு வீட்டு திருஷ்டி வாகன திருஷ்டி போகிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுற, அழகாக குங்குமத்தில் நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க. நட்சத்திர கோலம் எங்கே போடலாம், சுவாமி படத்திற்கு கீழேயே போடலாம். எனக்கு சுவாமி படமெல்லாம் இல்லை, ஒரு சின்ன அலமாரியல் தான் வச்சுட்டுருக்கேன், அதற்கு கீழே ஒரு தீபத்தை ஏற்றி அழகாக நட்சத்திர கோல தீபம் போடுங்க. ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க, அந்த வெத்தலையில் கொஞ்சோண்டு மஞ்சளை மஞ்சளை வந்து உருண்டை பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வச்சு ரெண்டு அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணி ரெண்டு கல்கண்டு வச்சு தனியாக நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை வச்சு அது சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. துர்காம்பாலை மனசார வேண்டிக்கணும்,
ஓம் தும் துர்கா எனமஹ, ஓம் தும் துர்கா எனமஹ. அப்படி குங்குமம் மஞ்சள்னால அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அர்ச்சனை பண்ணிட்டு இருங்க. நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணணும். அந்த வெத்தலையின் மேலில் தான் நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சுருப்பேன். வெத்தலையுடைய நுனி கிழக்கு இல்லை வடக்கை பார்த்துருக்கணும். அப்படி அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த காலத்தில் இதை பண்ணிக்கணும் அப்படின்னா, சந்தி வேலை முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது சாயந்தரம் ஒரு 8 மணி 9 மணி இது போன்ற நேரங்கள்லாம் ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன். அப்படி தினந்தோறும் பண்ணிக்கிறது, அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை நீங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துர்காம்பாளை மனசார வேண்டிண்டு, துர்கையை மனசார 108 முறை நான் சொன்ன நாமத்தை சொல்லி மனதார வேண்டிண்டு, அதுக்கப்புறம் அதே கல்கண்டு வேறு ஏதாவது கல்கண்டை நிவேத்தியம் பண்ணிவிட்டு தீபாராதனை அந்த தீபத்துக்கும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கும் காமிச்சிட்டு மனதார வேண்டிண்டு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு இட்டு விடுங்கோ, உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில் இட்டு விடுங்கோ. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கார் இருந்தால் இந்த காரினுடைய இதுக்கு வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டினுடைய சுவாமி படத்துக்கிட்ட பாதத்தில் வச்சுடலாம். இல்லை நாங்கள் அடுத்து ஜூஸாக போட்டு எல்லாத்தையும் குடிச்சு தாராளமாக ஜூஸாக போட்டு குடிச்சுடலாம். இல்லை நீங்கள் எலுமிச்சம்பழம் சாதமாக பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அறுத்து குங்குமத்தை தடவி வாசலில் வச்சுக்கலாம். இது கிரக திருஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி, வாகன திருஷ்டி, இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு, அசுப திருஷ்டி போகிறதுக்கு, அசுப திருஷ்டி போகிறதுக்கு உண்டான இந்த அற்புதமான வழிபாடு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம், ரொம்ப விசேஷகரமான பலன்களை நம்ம சொன்னோம். டெய்லி அந்த குங்குமத்தையும் நெத்தியில் இட்டுக்கலாம், அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி சொன்ன இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் கிரக வாகன அசுப திருஷ்டி போகிறதுக்கு உண்டான அற்புதமான பலன்களை பற்றி நம்ம சொன்னோம். இந்த தேவியை பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா துர்கையை வேண்டினோம்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும் இல்லையா. சரி, இந்த மாதம் வரக்கூடிய 23/7/2021 நம்ம பௌர்ணமி வருது. பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பாக துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ணுறோம். இந்த வாட்டி அஷ்டலக்ஷ்மியினுடைய லக்ஷ்மி பூஜையோடைய இந்த இதை ஆரம்பிக்கிறது. இந்த லக்ஷ்மி ஜபத்தோட இதை சேர்த்து பண்ணுறோம். விசேஷ பிரார்த்தனையாக லக்ஷ்மி ஜபம், அஷ்டலக்ஷ்மி ஜபத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அஷ்டலக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரம், அஷ்டலக்ஷ்மியினுடைய சஹஸ்ரநாமத்தோடு நம்ம இதை வந்து பண்ண போகிறோம். ஆக இதில் பங்கேற்கணும்னு நினைக்கக்கூடியவா, என்னுடைய பேர், நான் இந்த பூஜையில் நானும் ஒரு பங்கேற்கணும் சார், நானும் ஒரு உபயதாரராக மாறணும்னு நினைக்கிறவா, 7397394829 இதில் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரங்கள், மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க நாமும் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.